பிரலனியும் தமிழ் நெஞ்சங்களுக்கு சேஜே ஜெர்ரியின் சிரம் தாழ்ந்த தமிழ் வணக்கங்கள். இது ஹலோ சிட்டியின் சிட்டி நியூஸ். எட்டு வழிச்சாலை யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? 2018ல் எட்டு வழிச்சாலை பிரச்சனை எழும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்யப்படுது. அந்த கோர்ட்டு என்ன சொல்லிச்சு, தடை விதிச்சிடுறாங்க. இதை தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து டெல்லியில் இருக்கிற உச்சநீதிமன்றம் வந்து இந்த கேஸை எடுத்து வாதிடும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு விதிமுறைக்கு உட்பட்டு இந்த நிலங்களை வந்து கையகப்படுத்தலாம். அதாவது இந்த எட்டு வழிச்சாலை அமைக்க போகிற இடத்தை ஒட்டி இருக்கிற நிலங்களை வந்து அரசு விதிமுறைக்கு உட்பட்டு நிலத்தையெல்லாம் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருச்சு. அதாவது சென்னை டு சேலம் 270 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற, அதாவது அந்த சாலை அமைக்க போகிற பக்கத்தில் இருக்கிற நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தினால் விவசாயிகள் நிலம் என்ன வருது, அதாவது வறுமை கோட்டை கீழே இருக்கிறோம் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வேறு இருக்குது. இதை எதிர்த்து வந்து சில பேர் வந்து சமூக வலைதளங்களும் சரி நேரடியாகவும் போராட்டம் நடத்தினாலும் இதே வந்து இறுதி தீர்ப்பாக இருக்கிறதால் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சிட்டி நியூஸில் இன்னொரு செய்தியை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானும் எம்ஜிஆரும் ஒன்று கிடையாது, அண்ணன் சீமானுடன் எம்ஜிஆரை ஒப்பிடும்பொழுது அண்ணன் சீமானே பெரியவர் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி மூலயமா தன் துரோகி அப்படின்னு பட்டம் சுட்டப்பட்டு வெளியேற்றப்பட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சில காரணங்கள் வந்து அவர் முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியோ நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பேன், அதில் நம்மளுடைய சீமான் அண்ணன் கட்சியில் இருக்கிற, அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள் வந்தால் நான் வரவேற்பேன், இருந்தாலும் கூட நான் வெளியில் வந்தாலும் கூட அண்ணன் மீது நான் பெரிய பாசம் வைத்திருக்கிறேன், அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, சீமான் அவர்களை இன்னும் விட்டு கொடுக்காமலே வந்து பேசிக்கிட்டு இருக்காதலா, இவர் திரும்பவும் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைய போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நட்பு வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க. ஆனாலும் இன்னொரு தரப்பு என்ன பேசிக்கிறாங்க, தனி கட்சியை வந்து ஆரம்பிக்க போகிறோம், ஆனால் அது வந்து நாம் தமிழர் அவர்களுக்கு எதிராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈயம் பூசாத மாதிரியும் இருக்குது, ஈயம் பூசாத மாதிரியும் இருக்குது. அதாவது பிஜேபிக்கு வந்து எப்படி கமலஹாசன் பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ரஜினிகாந்த் அவர்கள் சி டீம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி இது நாம் தமிழர் பி டீம் சி டீம் அப்படின்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கடுமையாக வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதுதான் சிட்டி நியூஸில் நம்ம வந்து ஒரு பிறந்தநாள் செய்தி தான் பார்க்க போகிறோம். யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலா கபாலி மெட்ராஸ் போன்ற திரைப்படங்களை இயக்கி, ஐயோ அட்டகத்தியை மறந்துட்டேன், இது போன்ற வெற்றி திரைப்படங்களை இயக்கி நம்முடைய ரஞ்சித் அவர்களுக்கு தான் பிறந்த நாள். இதை யார் வாழ்த்து சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியும் புனியமாக இருந்தால் நம்முடைய தோல் திருமாவளவனும் ரஞ்சித்தும் தான் எலியும் புனியமாக இருந்தாங்க. இந்த எலி வந்து பூனைக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சமகாலத்தில் வந்து அவங்க வந்து இரண்டு பேரும் வந்து சாதி ஒழிப்புக்காக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பா ரஞ்சித் அவர்கள் வந்து சுயசாதி பெருமை பேசுகிறாருன்னு சொல்லி திருமாவளவன் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். எது எப்படியோ இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இந்த பிறந்தநாள் வாழ்த்து மூலயமா வந்து நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அவர்கள் வந்து விக்ரமன் மாதிரியே வந்து வீசிக்கால் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. தகவல் தெளிவாக தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததான் சிட்டி நியூஸில் ஒரு விவகாரமான ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலை 40 ரூபாய்க்கு விற்கலாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் நம்மளுடைய பிஜேபியை சேர்ந்த சு சுவாமி அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வந்து சுத்திகரிப்புக்கு முன்னாடி 30 ரூபா தாங்க, அப்படி இப்படி எல்லா டேக்ஸும் அப்படின்னு போட்டு அது கூட வந்து பம்பு கமிஷனும் சேர்த்து 60 ரூபா போடுறாங்க, அதனால தான் 90 ரூபா வருது. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வந்து 40 ரூபாய்க்கு விற்கலாம், 90 ரூபாய்க்கு விற்கிறதுன்றது வந்து மக்களை வந்து பெரிய சுரண்டலை ஏற்படுத்துறது, மக்கள்கிட்ட வந்து பெரிய அது வந்து சுரண்டல் தான் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு நம்மளுடைய சு சுவாமி அவர்கள். அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி, இருக்கின்ற கட்சியிலிருந்தே வேறொரு கட்சிக்கு தாவும் தைரியம் தன்னம்பிக்கும் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி, இருக்கிற கட்சியிலிருந்தே அந்த கட்சியை விமர்சிக்கிற ஒரு தைரியம் நம்மளுடைய சு சுவாமி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு கருத்துக்கள் வந்து அவர் எது எது கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்க தகுதியே இல்லை, அவங்க அப்படி அவங்க வந்து ஊர்காவிக்க தான் லாகி அப்படின்னு சூசகமாக அப்படி சொல்லியிருந்தார். இந்த மாதிரி அப்புறம் மோடி அவர்களுக்கும் நிறைய வந்து பொருளாதார ரீதியாக வந்து நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்காரு. என்கிட்ட கேட்டு நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இவருடைய பணி நிறைய தொடரணும். அவங்க கட்சியில் வந்து உட்கட்சி பூசல் நடக்குதோ நடக்கலையோ, இவங்க மீடியாக்கள் வந்து பெருசு பற்றி உட்கட்சி பூசல் நடக்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதோடு நிறுத்திக்கிட்டு உஷாராக அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்த சிட்டி நியூஸில் வேர்ல்டு ஃபேமஸ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஐநா வந்து நம்ம இந்தியாவுக்கு நேரடியாகவே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயக ரீதியாக அமைதியாக அறவழியில் போராடுறவங்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது, அதுக்கான தீர்வும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சாடி இருக்குது ஐநா சபை. ஐநா சபை மட்டும் சொல்லலை, இன்னும் பல தரப்பட்ட நாடுகளிலிருந்து ஒரு முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனாலும் கூட விவசாயிகள் போராட்டத்துக்கு மத்திய மாநில அரசு செவி மடுக்கவில்லை என்பது தான் வந்து ஒரு பெரிய வருத்தத்திற்குரிய செயல். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்துக்கின் விளைவாக வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஆளுங்கட்சி சந்தித்தாலும் கூட, அது அவருக்கு பர்சனல் விஷயமாக இருந்தாலும் கூட, விவசாயம் தான் வந்து நம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்பு, அதை அவர்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய கருத்துமாக இருக்குது. நம்மளுடைய கமலஹாசர் வந்து எப்பயுமே வந்து ட்வீட் அரசியல் செய்வார், ட்விட்டரில் தான் அரசியல் செய்வார். அப்படி வந்து ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு செஞ்சுருக்காரு, அதுக்கு இன்னொருத்தரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிலையங்களுக்குள் ஏன் கரை வேட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு திமுக பிரமுகர் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிலையங்களில் கரை வேட்டி வந்ததால் தான் எங்களால் லேப்டாப் எடுத்துகிட்டு கல்வி நிலையங்களுக்கு போக முடிஞ்சு, படித்து பட்டதாரி ஆக முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் ஒரு நியாயத்தை சொல்லியிருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஆளுர் ஷானவாஸ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை எதிர்த்து போராடும் சொல்லுகிற நம்முடைய கமலஹாசருடைய அமைப்பு ஏன் வந்து சூரப்பா அவருடைய விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சாடி இருக்கிறாரு நேரடியாக கமலஹாசர் அவர்களை. விக்ரமன் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு, அதை இளம் ஊடகவியலாளர் விக்ரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதை மறைமுகமாக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நூல் தாங்க வித்தியாசம், மறைமுகமாக சொல்லிக்கிறாங்க. நம்ம அடுத்த நியூஸுக்கு ஓடிடலாம். இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நம்ம வந்து இப்போ பகிர போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5G சேவை நம்முடைய இந்தியாவுக்கு வரப்போகுது. எஸ், அதாவது மற்ற நாடுகள் வந்து 7G இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் 4G தான் இருக்கிறோம். இப்போ ஒரு வழியாக வந்து 5G வந்து நம்மளுடைய முகேஷ் அம்பானி வந்து அறிமுகப்படுத்த போகிறார், அதுவும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளவே வந்து அறிமுகப்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து வெளியாகிருக்குது. ஆனால் அரசிலிருந்து பிஎஸ்என்எல் வந்து 5G நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லி முயற்சியை வந்து கைவிட்டது மிக வருத்தத்துக்குரியது. அதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து 5G வர்றதுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு 5G வர்றதுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே இருக்குது. இருந்தாலும் கூட 5G ஒரு மகிழ்ச்சி அளிக்குது, இன்னொரு புறம் வந்து வருத்தத்தையும் அளிக்குது. நாளடைவில் வந்து நமக்கும் பல விளைவுகளை ஏற்படுத்தும், இன்னும் மிஞ்சி இருக்கிற பறவை இனங்களும் பூச்சி இனங்களும் அழிவதற்கு வகைவகை செய்யும் அப்படின்னு நெட்டிசன்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு வராங்க. காவி வண்ணத்தில் மலை ரயில், அதாவது ஊட்டி மலை ரயில் பாதையை வந்து காவி வண்ணத்தில் மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து தனியார்கிட்ட வந்து ஒரு ரயிலை வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. அவங்க வந்து தனியார் மயமாக்கினதுக்கு அப்புறம் வந்து 300 இருந்த டிக்கெட் வந்து 3000 ஆகிட்டாங்க. இப்போ 3000 ஆகிக்காச்சுல, அதுக்கு வந்து எப்படியாச்சும் சமாளிக்கணும் அப்படிங்கிறதாக ஏரோஹோஸ்ட் மாதிரி பணிப்பெண்களை காவி ட்ரெஸ் போட்டு அவங்கள வந்து டீ காஃபி கொடுக்கறதுக்கும் பயணிகளை வந்து உபசரிக்கிறதுக்கும் அவங்கள பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண மக்கள் ஒரு 300 கொடுத்து போகிறத சிரமப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மலை ரயில் பாதை வந்து 3000 கொடுக்கறது வந்து ரொம்ப வேதனை அளிக்குதுன்னு சொல்லிட்டு பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாங்க. கர்நாடகாவுடைய முன்னாள் முதல்வர் குமாரசாமி குமுறல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதால் தான் நான் தோற்று போயிட்டேன், பிஜேபி கூடயாச்சும் கூட்டணி வச்சுருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கூட நின்று போட்டியிட்டு ஜெயிச்சப்போ பிஜேபியுடைய முக்கிய பிரமுகர், அதாவது டெல்லியிலேருந்து ஒருத்தர் வந்து ஆட்சியை கவிழ்த்துட்டார், அதனால் இந்த மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதோட சிடி நியூஸ் வந்து நிறைவு பகுதிக்கு வந்துச்சு. நாளை இன்னும் சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புத்தோடன் சேஜே ஜெரி.